hard to breathe, but that's alright. Hush. So, hello guys, welcome back to our gaming channel. So, in this video, we are going to talk about one of the tricks. So, we are going to talk about one of the tricks. So, ranked match, we are going to talk about battle. So, we are going to talk about this. So, already there is a video on the port. So, that is why we are going to talk about 100% of the people. So, 25% of the person is going to talk about this trick. Bro, this trick is not going to work. You are going to talk about another trick. You are going to help you. You are going to talk about another trick. So, we are going to talk about that video. ஏன்டா மாப்பிள அப்படி சொல்ற அப்படினு கேட்டீங்கன்னா அதுக்கு இருக்கு என்ன சம்பந்தம் கேப்பீங்க கண்டிப்பா சோ இதுக்கு சம்பந்தம் இருக்கு சரியா நான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா அதான் சொல்ல போறேன் வீடியோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்குவாட் ரேங்க்ட் மேட்ச் சரியா நீங்களே வந்து ஒரு ஆட்டோ மேட்சா வந்து போட்டு வந்துருங்க சோ வந்ததுக்கு அப்புறம் கூட இருக்கவங்க கண்டிப்பா வந்து நூபா தான் இருப்பாங்க சோ நூபா இருந்தாலுமே வந்து அவங்க சர்வே கரெக்ட்டா வந்து போடுவாங்க ஓகேவா ஒரு பிளேயர் கூட போட முடியாது சர்வே நூப் வந்து கண்டிப்பா வந்து சும்மா ஆடிட்டே வந்து போட்டுருவாப்ல சோ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா அந்த மேட்ச்ல வந்து கரெக்ட்டா வந்து எங்கயுமே வந்து அட்டாக்கிங் இறங்காதீங்க ஏதாவது வந்து நல்ல ஒரு ஜோன் இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இடத்துல வந்து இறங்குங்க அதாவது பீமா சக்தி ஸ்டிப் அடுத்து பீக்குங்க வந்து ஜோன் வந்து கண்டிப்பா வந்து வந்துரும் ரெண்டு ஜோன் கண்டிப்பா அங்க வந்துரும் சோ அந்த மாதிரி இடத்துல மேல ஏறி உட்காந்துக்கோ சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஜோன் வர சர்வே பண்ணுங்க கண்டிப்பா வந்து சோ டெய்லி மிஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஒரு பிளேயரை கில் அடிச்சுட்டு 25 டாப் 25 வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மேட்ச் வந்து குறைக்கவே மாட்டாங்க சோ பாயிண்ட் வந்து அதிகமாகவே பிளஸ் பண்ணுவாங்க சரியா இதான் வந்து டெய்லி சோ டெய்லி மிஷன் பத்தி ஒரு கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைச்சிருக்கும் இப்போ வந்து நீங்க வந்து யோசிக்கலாம் ஒரு கில் எடுத்துட்டேன் டாப் 25 வந்து வரல டாப் அதாவது 40 ஆகாது செத்துட்டேன் என்ன அப்புறம் நடக்கும்னு கேட்டீங்கன்னா டெய்லி மிஷன் கம்ப்ளீட் ஆகாது உங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து மைனஸ் தான் பண்ணுவாங்க சோ இதே வந்து பாத்தீங்கன்னா கில்லே எடுக்காம ஒரு 25 ஆவதால செத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு அப்பயும் வந்து டெய்லி மிஷன் கம்ப்ளீட் ஆகாது பட் ஆனா பாயிண்ட் வந்து பிளஸ் ஆகும் ஓகேவா 10 பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து பிளஸ் பண்ணுவாங்க குறைக்க வாய்ப்பு இல்ல சோ அந்த மாதிரி ட்ரிக் தான் இங்க வந்து யூஸ் பண்ண போறீங்க ஸ்குவாட் மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் போட்டு போயிருங்க எல்லாமே நூப் லாபி தான் வரும் சோ கிட்டத்தட்ட இங்க செகண்ட் ஜோனுக்கு பாத்தீங்கன்னா 20 அளவு தான் வந்து இருக்கும் கண்டிப்பா சோ அதுலயும் பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க கண்டிப்பா வந்து நான் ஆல்ரெடி சொன்னதான் பாட்டு தான் வருவாங்க சரியா கண்டிப்பா வந்து நீங்க ஒரு மேட்ச் ஆட்டோ மேட்ச் போட்டு போனீங்கன்னா பாட்டு தான் வருவாங்க அதிகபட்சம் மேக்ஸிமம் வந்து பாட்டு தான் வருவாங்க சோ அவங்க வந்து சர்வே அவங்க வந்து பாத்துவாங்க நீங்க வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு செகண்ட் ஜோனா தாக்கு பிடிச்சிட்டு நீங்க வந்து கண்டிப்பா இறங்கி எனிமி கையில வந்து செத்துருங்க சோ செத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த உங்க கூட நடந்தாங்களா அந்த பாட்டு மேட்ச் சோ அதுல வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே வரப்பல நீங்க அடுத்த மேட்ச் வந்து டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி போயிடணும் சோ சோலோ போட்டு போங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து நூபு லாபி தான் வரும் நான் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன் சோ இதை இன்னொரு மேலோட்டமா சொல்லிடுறேன் ஸ்குவாட் ரேங்க்டு மேட்ச் போறீங்க டாப் 2 அதான் வந்து ரெண்டாவது ஜோன் வர கண்டிப்பா வந்து சர்வே பண்றீங்க சர்வே பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சர்வே பண்ண விட்டு நீங்க வந்து எலிமினேட் ஆயிருங்க சோ எலிமினேட் ஆயிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சோலோ மேட்ச் போட்டு போங்க ஃபுல்லா லாபி அதாவது வந்து பாட்டு லாபி தான் உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்வே போடுவாங்க சோ அது மட்டும் இல்ல அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் செத்து போயிட்டாலும் சோ நீங்க வந்து செகண்ட் ஜோன் தான் செத்துருக்கீங்க அதாவது அப்ப வந்து டாப் 20க்குள்ள வந்துருவீங்க சோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து குறைக்க வாய்ப்பே இல்ல சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 பாயிண்ட் கூடும் சோ அதுக்கப்புறம் நீங்க போட போற சோலோ மேட்ச்ல பாத்தீங்கன்னா மரணமா நூபு தான் வருவாங்க அம்புட்டு போயிருவேன் நீங்க கிட்டத்தட்ட கண்டிப்பா நான் அடிச்சு சொல்றேன் 20க்குள்ள நீங்க எடுக்கலாம் ஓகேவா நான் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி நான் வந்து சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரியா சோ இதே வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க சோ நிறைய பேருக்கு வந்து தெரியணும் அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு வந்து தெரியும் கண்டிப்பா வந்து நீங்க கமெண்ட் பண்றதெல்லாம் எனக்கு ஒரு இது இருக்கு சரியா எல்லாத்துக்குமே கண்டிப்பா பாட்டில் அப்படியே வந்து வரும் சோ இந்த அப்டேட்ல இருந்து இதை வந்து விட்டுருக்காங்க கண்டிப்பா வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க சோ ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன் ஸ்குவாட் ரேங்க்டு சோ செகண்ட் ஜோன்ல அவ்வளவுதான் எலிமினேட் ஆயிடும் ஸோ டக்குன்னு வந்து நீங்கள் வந்து முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ கிளியராக வந்து இது வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பாட்டில் ஆபி வந்துடும் ஸோ அப்போ வந்து நீங்கள் கரெக்டாக முடிச்சிங்க எனிமியை கண்டிப்பாக போட்டு தெரியலாம் பாட்டெல்லாம் வந்து அடிச்சு தெரிக்க விட்றலாம் ஸோ அந்த மாதிரி அடிச்சு பூயா எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 10 கில் எடுத்து பூயா எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 60 to 70 பாயிண்ட்டுக்குள்ளே கண்டிப்பாக வந்து கூடும் அதான் வந்து டெய்லி மிஷன் ஃபஸ்ட்டு மேட்ச் சும்மா 6 மாறாக ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் டெய்லி மிஷன் இதாக வந்து டிப்ஸை வந்து யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து எப்பயும் போல டெய்லி மிஷன் போட்டு போனீங்க அப்படின்னா அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிளேயர்ஸ் தான் வருவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டெய்லி மிஷன் கம்ப்ளீட் ஆகும் பூயா எடுப்பீங்க ஆனால் உங்களுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா 50+ பாயிண்ட் தான் வந்து கூட்டுவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்க நான் சொல்கிற மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்குவாட் மேட்ச்லேருந்து உங்களுக்கு வந்து மைனஸ் ஆகாது ஸோ அதுலேருந்து ஒரு 10 பாயிண்ட்டு ஸோ இதில் வந்து பாதி அதுக்கப்புறம் வந்து ஃபுல் பாட்டு மேட்சாக வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள் கிளாசிக்கில் வந்து பாட்டு மேட்சாக வந்தாலே நம்ம விட மாட்டோம் ரேங்க்லாம் சும்மா தெரிவிக்க விடலாம் ஸோ அந்த மாதிரி கூட்டும் போது கண்டிப்பாக வந்து 70 பாயிண்ட் வந்து கண்டிப்பாக அடிச்சு சொல்கிறேன் கூட்டுவாங்க அதான் வந்து நீங்கள் டைமண்டில் இருந்தால் கண்டிப்பாக வந்து டைமண்ட் 3 வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு 60 to 70 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது
ரைட்டு ப்ரோ, டெய்லி மிஷன் வந்து சொல்லிட்டீங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு மேட்ச்சில் தான், அதாவது வந்து நீங்கள் போடுற எந்த மேட்ச்சில் நீங்கள் ஒரு கில் எடுத்து டாப் 25 வரீங்களோ அதான் அதில் அந்த மேட்ச்சில் டெய்லி மிஷன் கம்ப்ளீட்டட். சரி, நான் வந்து எனக்கு வந்து தெரியலை எப்படி நான் செக் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து செக் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் லீக் பார்க்குற இடத்துல கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து காட்டும்ல. ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து லீக் அந்த ஆர்டர் படி காட்டும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி மிஷன் கம்ப்ளீட்ற மாதிரி ஒரு டிக்கு வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீனில் பாருங்கள், கண்டிப்பாக அதுவே உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், லைக் பண்ணிருங்க கண்டிப்பாக. வந்து நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது ஒரு யோசிக்க தோணும் அந்த மாதிரி வந்து சொல்லலாம், மோட்டிவேட்டாக இருக்கும்னு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் கைஸ், நல்ல ஒரு கண்டரோட சந்திக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ தாரே கைஸ், பாய் பாய், சீ யூ அண்ட் லவ் யூ கைஸ்.